சுத்தமா தண்ணி இல்ல வீட்டுல படுற கஷ்டம் நாங்க இந்த மூணு நாளா. ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கரண்ட் இருக்கு. அவனுங்க எல்லாம் கோட்டி சேருங்க, நாங்க எல்லாம் காலம்பூரா இருக்கவங்க பிச்சைக்காரங்க. நாங்க எல்லாம் தண்ணி நாங்க எப்பவுமே பார்த்ததே இல்ல. குழந்தைகள் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பால் பாயிண்ட் வாங்கினோட 80 ரூபான்றாங்க. நாங்க எப்படி ஒரு கிலோ அரிசி 70 ரூபா வைக்கிறாங்க, 50 ரூபா விற்கிற அரிசி 70 ரூபா விற்கிறாங்க. ஒரு பால் விலை 70 ரூபா, ஒரு கிலோ அரிசி 90 ரூபா. எங்க போய் வாங்குவீங்க? ஒரு சாவு தண்ணியில எடுத்துட்டு போறாங்க. மீன் பாடியில எடுத்துனாங்க சாவு, ரெண்டு சாவு இன்னைக்கு மீன் பாடியில ரெண்டு சாவு இன்னைக்கு போச்சு. ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைம் தண்ணி சுத்தமாக போகாதது. ரொம்ப மோசமாக இருக்குது சார். குழந்தை என்ன இறந்து போச்சு சார், குழந்தை இறந்து போச்சு. சாப்பாடு இல்லை, தூக்கம் கிடையாது. இதெல்லாம் சாமி தூக்கி வச்சு மறுபடியும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாழ்க்கை நடத்தினா புதுசாக வாங்கி தான் செய்யணும். ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் வரலையா? மழை விட்டு இனியோட 3 நாள் ஆகுது. இது வர கொஞ்சம் கூட ஒரு டிராப் தண்ணி வந்து பார்த்தாங்களா? யாரும் வர முடியலையே சார், யாருமே குறை சொல்ல முடியல சார், யாருமே வர முடியல. யார் வரலன்னா நம்ம சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு தண்ணி நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படின்றது வட சென்னையில இருக்கக்கூடிய புளியாந்தோப்பு வியாசர்பாடி பகுதி. இந்த பகுதி தான் வந்து கடுமையான அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த பால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்றதான் இருக்கு. இந்த பகுதி தான் தொடர்ந்து ஒவ்வொரு மலையிலையும் வந்து இங்கே பாதிப்பு அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கும். பட் இந்த தடவை அந்த பாதிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. இந்த தண்ணி கிட்டத்தட்ட மழை நின்று கூட ஒரு 24 மணி நேரம் ஆகி கூட இந்த தண்ணி அப்படின்றது நிக்கல. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பட்டாளம் அல்லது அதையும் தாண்டி புரஷ்வாக்கம் போய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த விஷுவல்ஸை காட்டுறேன், நீங்களே பாருங்க. பல பேர் வந்து நடந்து போய் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த ஜாமான் எதுவும் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே தண்ணி அப்படின்றது இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட பேசும்போது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட கார்பரேஷன்ல இருந்தோ அல்லது எந்த கட்சியில இருந்தோ வந்து அவங்க அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது கூட அவங்க பார்க்கல. முற்றிலுமாக வந்து கண்டுக்காம விட்டாங்க. அந்த மாதிரிதான் ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. சுத்தமா தண்ணி இல்லை வீட்டுல படுற கஷ்டம் நாங்க இந்த 3 நாளா. ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கரண்ட் இருக்கு. அவனுங்க எல்லாம் கோட்டி சேருங்க, நாங்க எல்லாம் காலம்பூரா இருக்கவங்க பிச்சைக்காரங்க. நாங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட் அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல ராத்திரி போகலாம் கரண்ட் இருக்கு. கேட்டா பணக்காரன், நம்ம எல்லாம் பிச்சைக்காரன், இங்க இருந்து இங்க வந்து எங்க வரிய வாங்கிது, எங்க சொத்தை வாங்கிது, எங்க ஏதாச்சும் வாங்கிது. நாங்க பிச்சைக்காரன், அவங்க பணக்காரனுங்க. 3 நாளாவது குழந்தைங்க தண்ணியில ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு ஆசை இடம் இல்ல. இதுல பால் 3 நாள் ஆச்சு, டீ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆயா? நானும் டிஎம்கே ஏடிஎம் ஒரு கால எல்லாத்தையும் இருந்தேன் ஐயா நானு. ஆனா இது போல ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் வரலையா? ஒரு கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல. ஏன்னா தண்ணியில நின்றுதான் கொடுத்துறாங்க. நாங்க எங்க போறது? நாங்களும் மனுஷனும் தானே. இதை போறாங்க, இத்தனை பேர் போறாங்க, ஆறு தொட்டி போய் போறாங்க. குழந்தை குட்டிங்க ஒரு சாவு தண்ணியில எடுத்துன்னு போறாங்க. மீன் பாடியில எடுத்துருந்தாங்க சாவு, ரெண்டு சாவு இன்னைக்கு மீன் பாடியில ரெண்டு சாவு இன்னைக்கு போச்சு ஐயா. கண்ணில் ரத்தம் வருது ஐயா, லைஃப்ல என் வயசுல இதுல பாக்கல ஐயா. அந்த கவர்மெண்ட் இது போல தப்பு இல்லை. அவங்க பண்ணது கூட கரண்ட் கட் பண்ணது நல்லதுதான் எல்லாமே. ஆனா வந்து ஒரு ஒரு வாய்க்கு அரிசி கொடுக்கலாமா? பால் சுத்தமா இல்லை வீட்டுல, ஒரு தண்ணி இல்லை, ஒரு கரண்ட் இல்லை, எப்படி வாழுது நம்ம? ஆனா இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட். நாங்க ஓட்டு போட்டதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் நம்மளை பார்க்க பணக்காரனா இருக்கான்னா அவனுக்கு இங்க போய் பாருங்க. எல்லாம் ஜேசிபி போட்டிருக்கான், காரை போட்டிருக்கான், வேனை போட்டு ஆள் அங்கிருந்து அங்க ட்ரிப் அடிக்கிறான், சும்மா ஓசில் அடிக்கிறான். நாங்க எதுவுமே கொடுக்கோம், வரியும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. நான் உட்காந்து சாவுறோம். இங்க என்னையா கவர்மெண்ட் இதெல்லாம் வயிற்றுச்சல் எங்க வயிற்ற கொண்டு என்ன உள்ளத்தில் சொல்லுங்க. என் போறேன் உள்ள, இவங்க பண்ற அட்டகாசத்துக்கு எந்த எம்எல்ஏ எம்பி பார்த்தனா எனக்கு உள்ள உள்ளத்தில் சொல்லுங்க. நான் போறேன் இன்னைக்கு. அநியாயம் கொடுமையா எங்களுக்கு எல்லாம் இது? எந்த ஆட்சியும் இது இருக்கு பண்ணல, கவர்மெண்ட் தப்பு பண்ணல. கரண்ட் கட் பண்ண நல்லதுதான். ஒரு தண்ணிக்கு ஒரு கார் ஒரு லாரியில் ஏத்தின வீடு கூட தண்ணி கொடுத்துட்டு போகலாம், வீடு கூட தண்ணி எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு தண்ணி ஒரு தண்ணி பால் 3 நாள் ஆச்சு, பால் இல்ல வீட்டுல. குழந்தைக்கு பால் கேளுங்க, பால் பாக்கெட் கிடைக்கல ஐயா. 60 ரூபா கொடுக்கணும்னா பால் பாக்கெட் இல்ல. எனக்கு உள்ளத்தில் நான் போறேன் தண்டி. இங்க சாவுறதோட அங்க போய் சாவலாம். நேத்தே வந்து நாங்க இந்த பகுதிக்கு வந்து
இந்த வியாசர்பாடி, அதுக்கப்புறம் வந்து வியாசர்பாடி புளியந்தோப்பு இந்த பகுதிகள்லாம் வந்து என்ன நிலைமை இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணும். பட் நேற்று வர முடியல. காரணம் என்னென்னா, தண்ணி வந்து மார்பளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இடுப்பளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியில் தான் மக்கள் வந்து பெண்கள் குறிப்பாக போய் கடைகளுக்கு போய் அந்த மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அம்மா, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க, அங்க எப்படி இருக்கு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய? நாங்க புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில இருக்கோம். அங்கேயும் எல்லார் வீட்லயும் தண்ணி வந்துச்சு. இடுப்பளவு தண்ணி தான், எல்லாரும் சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. கரண்ட் இல்ல, இதுதான் இப்ப இருக்கிறது. அதான் யாரும் வரல. இது வரைக்கும் யாரும் என்னன்னு கேட்கல. மூணு நாள் கரண்ட் இல்ல, யாருக்கும் எந்த வசதி இல்ல. எல்லாம் இந்த மாதிரி போய் தள்ளி போய் வாங்கிட்டு வர பொருள் தான் வாங்கிட்டு வரோம். ஹோட்டலில் இருக்குன்றாங்க, அதெல்லாம் வாங்குறதுக்காக போறோம். ஸோ இங்க பொதுவா இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா வந்து ஏதாச்சும் உதவிகள் கொடுக்கறதுக்கு யாராச்சும் படகுலையோ இல்ல இதுலயோ வருவாங்களே? இந்த வாட்டி யாரும் வரல. இது வரைக்கும் வரலங்க யாரும். இது வரைக்கும் யாரும் இல்ல. இது கொடுத்தா ஏங்க நாங்க எல்லாம் போக போறோம். இது வரைக்கும் இல்ல. பொதுவா இந்த பகுதிகளில் வந்து இந்த நிவாரண உதவிகள், நிவாரண பணிகள் அப்படின்றது நடக்கும். அவங்கள வந்து வெளியேற்ற முடியவில்லை அப்படின்னா கூட, இந்த தண்ணியை கூட வெளியேற்ற முடியவில்லை அப்படின்னா கூட, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த பகுதிகளை பார்வையிட்டு அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்களை கொடுப்பாங்க. ஸோ போட் எல்லாம் வந்து இப்போதான் இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கு. நேத்துல இருந்தே அவங்க வந்து பல பேர் வந்து உதவிகளை கேட்டு அந்த கார்பரேஷனுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாருக்கும் வந்து எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்கவில்லை அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய நிலை. அண்ணா, இந்த பேஷண்ட்க்கு என்னாச்சு? எப்பத்துலேருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உதவிக்கு? அவங்க வந்து ஒரு 11 o'clock வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் லைன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் லைன் கொடுத்தாங்க. பட் நாங்கள் ஒரு 15-20 minutes நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்களுக்கு லைனும் போகல. அதுக்கப்புறம் நான் சரி தேவையில்ல, எதுக்கு ஆம்புலன்ஸ் கோசம் வெயிட் பண்ணி ப்ரோஜன்ட்டு ஒரு பெட்ஷீட்டு ஒரு பிளைவுட் மாரி எடுத்து நாங்களும் தோல் மேலே தூக்கிட்டு ஓரளவுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் பாட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து முதலுதவி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தால் ஒரு டாக்டர்ஸு யாருமே இல்லை, எல்லாம் மூடிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது எந்த ஏரியாலேருந்து இவங்க வந்தாங்க? இவங்க பேஷண்ட் பேர் என்ன? கரெக்டாக வந்து இவங்க வந்து ஜீவா ஸ்டேஷன் கன்னிகாபுரம் சார். இது கன்னிகாபுரத்துலேருந்து வரோம். இவங்க பேர் வந்து சோஃபியாவா பேர் சோமியா. அவங்க பேஷண்டோட பேர் வந்து சோமியா. வீட்லயே இந்த ஆம்புலன்ஸ் வராதனால, எந்த ஸ்பெஷல் இதா இல்லாதனால ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வர வீட்லயே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே முதலுதவிக்கோசரம் நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸ் கூட கிடையாது. எல்லாம் நேத்தே மூடிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் முத்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே வந்து நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு நாங்கள் பண்ணோம், அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் லேடி வந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் நீங்கள் இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ணி அமைச்சிருக்காங்க. யாரும் எந்த இதுவும் வரல. அந்த லேடி கான்ஸ்டபிள் தான், அவங்க நேம் தான் கேட்கல. நாங்கள் சார் இன்னொருத்தர் எஸ்ஐ சார், அவரே மீன்பாடி ஓட்டிக்கிட்டு போனார். அவர் ஓட்டிட்டு மீன்பாடி ஓட்டிட்டு அவரே தண்ணி சுத்தமா போகாது, ரொம்ப மோசமா இருக்கு சார். இறந்து போச்சு சார், குழந்தை இறந்து போச்சு. இப்ப பெரிய அந்த அவங்க அம்மாவை தான் இப்போ முதல் ட்ரீட்மெண்ட் இங்கே முத்து ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் உதவி பண்ணாங்க, அதனால இங்கேருந்து விட்டுன்னு இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்டீஃபன்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 1800 குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்களும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு உதவி வேணும், எங்களை இங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் வந்து யாருமே நிறைவேற்றல. இன்னைக்கு தான் வந்து அந்த அவங்க தனியாக அந்த புல்டோசர் அதுக்கப்புறம் இந்த மினி வேன்ஸ்லாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதியினரை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள், அங்கேருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற பகுதிகளில் போய் அவங்க இருந்துக்கலாம். ஏன்னா இந்த நிலைமை அப்படின்றது வந்து மாறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சும் ஆகும். இந்த தண்ணி வந்து இறங்கணும், இந்த தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலை அப்படின்றது இருக்கு. அப்படின்றதால அவங்க அங்கிருந்து
வெளியேறாங்க. ரெண்டு நைட் ஆயிடுச்சு, நாங்க தூங்கி சாப்பாடு கூட கஷ்டமா இருக்குது. நாங்க எப்படி தான் நாங்க பொழைக்கிறது, எல்லாமே போயிடுச்சு, எந்த பொருளுமே வீட்டுல நிக்கல. இவ்வளவு தண்ணி நாங்க எப்பவுமே பார்த்ததே இல்ல. குழந்தைல வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பால் பாயிண்ட் வாங்கினோட 80 ரூபான்றாங்க. நாங்க எப்படி சாப்பாடுலாம் வழி இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணணும். அரிசி வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு போறேன். ஒரு கிலோ அரிசி 70 ரூபாய் விக்கிறாங்க, 50 ரூபாய் விக்கிற அரிசி 70 ரூபாய் விக்கிறாங்க. எல்லாமே பாதி வீடு வாழ்க்கை நடத்தணும். நாங்க புதுசா வாங்கிதான் செய்யணும். சாப்பாடு இல்ல, தூக்கம் கிடையாது. சாப்பாடு கூட மூணு எட்டு கூட போய் யாரும் பாக்கல. ஒரு பால் விலை 70 ரூபாய், ஒரு கிலோ அரிசி 90 ரூபாய். எங்க போய் வாங்குவீங்க? லாஸ்ட்ல கன்னிகாபுரத்துல ஒரு இந்த 5 ஏரி 3 ஏரியோட தண்ணி கலக்கிற இடம் லாஸ்ட் சார். லாஸ்ட் எங்கன்னு கேட்டா பேசன் பிரிட்ஜ். அந்த இடத்த சரியான முறையில தூர் வரல சார். தூர் வராதுதான் இதுக்கு காரணம் சார். முக்கியத்துவம் 2015 ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சுது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் தூர் வாரத்தோட கிளியராக தண்ணி போச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தூர் வர சார். லாஸ்ட்டு சார் அந்த கன்னிகாபுரம் லாஸ்ட்டு பேசன் பிரிட்ஜில் அந்த சைடில் கார்னில் தூர் வாரிருந்தால் தண்ணி வேகமாக போய் கடலில் போயிருங்க சார். இதுதான் அதனால தான் மிக அவதி போகிறேன் சார். மக்கள் ரொம்ப மிகப்பெரிய துயரம். கரண்ட் இல்லாம கூட பரவாயில்ல சார், சாப்பாடுல கூட பரவாயில்ல. ஆனா அந்த தூர் வாரினால் மட்டும் மிகப்பெரிய ஒரு பேரிழவை நம்ம தடுத்துருக்கலாம் சார். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமே. அந்த தூர் வாராதுதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை. இதே 2015 வந்தது போக எது யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. நல்லபடியா தண்ணி பூச்சி எல்லாமே கரெக்டா நடந்தோம். தூர் வாரிங்க சார், தூர் வாரிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஒரு நல்லா இருந்திருக்கும். இவங்க என்னன்னா மழைநீர் வடிகள் வாரியம் போட்டுன்ற ஒரு எண்ணத்துல மிகப்பெரிய அதிகாரம் சொன்னதுனால அதன் பேர்ல இவங்க கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் மழைநீர் வந்து வடிகள் வாரியம் போட்டாங்கதான் லேசான மழை பெய்யும் போது இந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் பெய்ய ரெண்டு நாள் பெய்ய அந்த தண்ணி போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு பெய்யும் போது நம்மளால தாங்க முடியல சார். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ரொம்பவே கோபமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த உதவிகள் அப்படின்றது வரல. ஏன்னா இந்த மாதிரி மழை பெய்யும் போது எப்பவுமே வந்து ஒரு சில உதவிகள் அப்படின்றது செய்வாங்க, உதவிகள் அப்படின்றது கிடைக்கும். பட் இந்த வாட்டி வந்து உதவிகள் அப்படின்றது எதுவுமே வரல அப்படின்றாங்க. இப்போதான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் படகுகளை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாச்சும் நிவாரண உதவிகளை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்றது நடக்கிறது. அதையும் தாண்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து இந்த பகுதியிலேயே இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த டெட் பாடிஸை கூட வந்து மீட்டெடுக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்று சொன்னது என்னென்னா, ஒரு முதியவர் இறந்து கிடக்கிறார், அவருடைய டெட் பாடியை எடுக்க முடியல அப்படின்னு ஒன்று அது மிதந்துட்டு அப்படியே இருந்திருக்கு. ஸோ அவங்க அதை வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தான் தீயணைப்பு படையினர் வந்து அந்த முயற்சிகளை அந்த 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 பாடியை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஊடகங்கள்லாம் வந்து இங்கே யாருமே பெரிய அளவுக்கு வரல அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோபமா இருக்காங்க. மக்கள் ஊடகங்களும் வந்து நீங்க எடுத்து போட்டு என்ன பண்ண போறீங்க, யாருமே வந்து எந்த உதவிக்கும் வரல, யாருக்குமே வந்து தண்ணி பால் பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து யூஸ்வலா கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து கொடுக்கறது கூட இந்த வாட்டி யாரும் ஒரு முயற்சி எடுக்கல. அதே போல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர், மற்றவர்கள் யாருமே யாரும் வந்தாங்களா? இல்ல சார், யாரும் வரல சார். வேற வரல சார். போயிட்டு இது வாங்கிட்டு வரோம் சார். நாங்களும் செலவு வாங்கிட்டு வரோம் சார். போயிட்டு போட்டு அவங்க போயிட்டு வரோம் சார். ஃபுல்லாக தண்ணியில் போயிட்டு வரோம். எல்லா இடத்துல தண்ணி இருக்கு சார். யாரும் இன்னும் வந்து பார்க்கல சார். எங்களை ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள் வீடு எங்கே இருக்கு சார்? நாங்கள் வேசர்படி போகிறோம் சார். ஆட்டோட்டியில் இருக்கிறோம் சார். இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் சார். நாங்கள் ஃபுல்லாக தண்ணி உங்கள் வீடு எங்கே இருக்கு? என் வீடு பட்டாளம். இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு தான் போகிறோம். மாடி வீடு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இங்க எதுவுமே கவனிக்க மாட்டானுங்கல்ல. இங்க புளியாந்தோப்பு பகுதி, பட்டாள பகுதி, இங்க எல்லாமே கனிகாப்புறம் வரைக்கும் வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இங்க வந்து யாருமே சோறு கொடுக்கல, ஒரு தண்ணியும் கொடுக்கல. இத பாருங்க, இந்த கேன் மட்டும் 500 ரூபாய். இது சாதா டைம்ல 150 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய். நான் எங்க திருநங்கை மக்கள் கோசம், எல்லாருக்குமே கோசம் நான் வாங்கிட்டு வரேன். இந்த வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன்.
இதுக்கெல்லாம் என்ன முடிவு தர நம்ம முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் நம்மளுக்கு இது பண்ணணும் எல்லாமே பண்ணணும் வீட்டுல எல்லாமே 1.5 லட்சம் ரூபாய் வாசனம் எல்லாம் யாரும் வந்து நம்மள கவனிக்கும் இல்ல சரியா இன்னைக்கு கூட சரி ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இனி கஷ்டப்பட்டு போயிச்சு நார்மல் டெலிவரி மக்கள் ஹெல்ப் பண்ண போனா பிரைவேட்ல முடியாது நம்மனால முடியாது அப்படின்றாங்க அப்ப நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஒரு முதலமைச்சர் வந்து இன்னும் நம்மளுக்கு பாதிப்பு குடுத்தாரு ஒன்னும் பாதிப்பு கொடுக்கல அவர் பண்ணுவாரு எனக்கு நம்பிக்கை முதலமைச்சர் ஐயா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை ஆனா நீங்க 5000 10000 நிவாரணம் தந்தாக்கா அது எடுபட்டு ஆவாது எல்லா வீட்லயும் 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாமே போயிடுச்சு பாருங்க இந்த கேனு 500 ரூபாய் வாங்குற நிலைமைக்கு நான் வந்துட்டு எங்களை பாருங்க சோ அதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எல்லாருக்கும் என்னன்னா ஏதாச்சும் ஒரு உதவிகள் வரும் அப்படின்னு அவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரமாக அந்த காத்திருப்பு அப்படின்றது இருந்துச்சு பட் இங்க பவர் கனெக்ஷனும் வரல அதுக்கப்புறம் அவங்களால யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னும் போது இப்போ வேற வழி இல்லாம நிறைய பேர் வந்து இங்கிருந்து வெளியேறி போறாங்க ஏன்னா அவங்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைக்காது அவங்களால இனியும் வந்து இங்க இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இந்த காட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த போலீஸ் குவார்டர்ஸ் அந்த போலீஸ் குவார்டர்ஸ்லயும் வந்து கடுமையான அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது இங்க இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையம் கூட அதே மாதிரி ஒரு நிலைதான் ஸோ கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு ரீச் ஆகுறதுக்கே வந்து ஒரு சிரமம் அப்படின்றது இருக்கு ஏன்னா இந்த புளியாந்தோப் வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசன் பிரிட்ஜ் வழியா வரணும் பேசன் பிரிட்ஜ் வழியா வரும்போது அங்கேயும் வந்து தண்ணி உடைய லெவல் அதிகமா இருக்கிறதுனால அந்த பகுதியிலும் வர முடியல அப்புறம் இந்த ஜீவா இது பெரம்பூர் பிபி ரோடு வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து தண்ணி ரொம்ப அதிக அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர் பேரக்ஸ் வழியா நேத்து முயற்சி பண்ணும் வர முடியல ஸோ இப்போ இந்த பின்னிமில்ஸ் ரோடு வழியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாம பார்த்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இனியும் இந்த பகுதியில வந்து இன்னும் நிறைய உதவிகள் அப்படின்றது தேவைப்படுது ஏன்னா பெருவாரியான மக்கள் வந்து 3 நாளாக கரண்ட் இல்லை அப்புறம் வீட்டில் வந்து அந்த சமையலுக்கு எந்த விதமான ஒரு பொருட்களும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வந்து இங்கே அப்படியே தண்ணியில் வந்து நிற்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஆடு ஏற்றிட்டு வந்திருக்கா இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்கு குஜராத்லேருந்து வந்திருக்கா ஸோ எப்போத்துலேருந்து நிற்கிறீங்க நீங்கள் இங்கே நேற்று நைட்லேருந்து நிற்கிறோம் எத்தனை ஆடுகள் இருக்கு 200 ஆடு இருக்கு 200 ஆடு வண்டியில இருக்கா அந்த ஆடுக்கெல்லாம் சாப்பாடு ஏதாச்சும் எங்கல இருந்து டூட்டி போனா தான் சாப்பாடு ஓகே டூட்டி போனா தான் சாப்பாடு பட் இது எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும் இல்ல முதல்ல வண்டியை மூவ் ஆகல வண்டியை மூவ் ஆகிட்டு ஆடு இறக்கிட்டு அப்பதான் சாப்பாடு போட முடியும் எவ்வளவு நாள் நிக்கிறீங்க நேத்து நைட்ல இருந்து நிக்கிறோம் நேத்து நைட்ல இருந்து ஸோ இந்த குஜராத்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வாகனம் இந்த ஆடு தொட்டி இங்க இருக்கு அந்த தொட்டிக்கு வந்திருக்கக்கூடிய வாகனமும் வந்து நிக்குது இதுதான் அந்த காவல் நிலையம் காவல் நிலையத்திலயும் ஒரு போட் வச்சிருக்காங்க பட் அவ்வளவுதான் இது ஒரு எமர்ஜென்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு போல பட் பெரிய அளவுக்கு இந்த இடத்துல கார்பரேஷன் சார்பாக அதிகாரிகளோ அல்லது மற்ற யாருமே வந்த மாதிரி தெரியல பார்க்கல எல்லாரும் வந்து ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில இந்த பகுதி மக்கள்லாம் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இங்கேருந்து வெளியே போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்து அந்த பொருட்களை வைத்து சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலையில தான் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள் வந்து இருக்கக்கூடிய சூழல் ஸோ இந்த பகுதி தான் வந்து ரொம்பவே அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல வடசென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொளத்தூர் அந்த பகுதிகளிலும் வந்து பாதிப்பு என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா ஏதோ ஒரு வகையில் இங்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும் சார் நாங்கள் டிகாஸ் ரோட்ல இருக்கோம் சரிங்களா வீட்டில் வந்து ஒரு 3 நாளாக கரண்ட் இல்லை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா கஷ்டப்படுறோம் சார் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க
கரண்ட் இல்ல ஒண்ணு இல்ல அத்தியாவசிய பொருட்கள் பாலைகள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. பால் இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பொஷாகத்துக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. இங்க பால் பொருட்கள் சாப்பிடறதுக்கு இந்த பொருள் இல்லாதனால ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலை. பொதுவா இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இல்ல 5 கிலோமீட்டர் தாண்டி போய் வாங்கிட்டு வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல். சோ இங்க உதவிகள் அப்படின்றது உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மக்கள் இருக்காங்க. நியூஸ் மினிட் தமிழுக்காக ஷபீர் அகமது.